அனைவருக்கும் வணக்கம். நாம சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். ஸோ சில்வர் பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த சார்ட்லையும் நமக்கு எப்படி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும், அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம டெய்லியில் பேங்க் நிஃப்டி க்ரூட் ஆயில் வந்து அப்லோட் பண்ணுறோம். இது சில்வர் ஒரு சேஞ்ச்காண்டி நம்ம இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். சில்வர் சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4:20 ஈவினிங் போல் இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு. இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா பை கால். ஸோ இதான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் நவம்பர் 11th. ஸோ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீயஸ் டே மொமெண்டம் ஃபாலோ ஆயிருக்கு. ப்ரீயஸ் டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை கால் ஜெனரேட் ஆச்சு கரெக்டாக ஈவினிங்கில் ஒரு 6:30 61,788. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் டாரட், அடுத்து ஒரு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் செகண்ட் டாரட், ஆல் த வே 63,000 வரைக்கும் மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் வந்து இருந்துச்சு. இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையிங் மொமெண்டம் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு வாலடைல் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போயிட்டே இருந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் சைட் இறங்கலை. இப்போ நமக்கு இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் கண்டினியூஸாக ஒரு டவுன் சைட், லாஸ்ட்டு ஒரு 4-5 கேண்டில்ஸ் இறங்கியிருக்கு. லாஸ்ட்டாக இறங்கின கேண்டில் நல்ல ஒரு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு சில்வர் மைக்ரோ செல் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இந்த சார்ட் நமக்கு கொடுக்குது. அதுக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 62,299, அதாவது 62,300 ரேஞ்ச் கிட்டக்க நமக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. மார்க்கெட் அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து என்ட்ரி எடுக்க முடியும். கீழே இருக்க ரெட் கலர் லைன்ஸ் தான் நமக்கு இப்போ டார்கெட் லைன், ஏன்னா இது செல் கால். மேலே இருக்க லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைனாக நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் வந்து 62,143, செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 61,867. ஸோ மோர் தென் ஒரு 300 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்ஸ் ரேஞ்ச் வந்து இருக்குது. மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆக போதா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி டைரெக்டாகவே பார்ப்போம். செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போச்சு. செகண்ட் கேண்டில் கொஞ்சம் டவுனில் இறங்குச்சு. தேர்டு கேண்டில் செம்ம டவுன் சைன் மொமெண்டம் நமக்கு இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுச்சு. ஆக்சுவலி மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் அங்கேயோட ஸ்டாப் ஆகலை, கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நமக்கு டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 62,000 ஒரு ரவுண்டான ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. எப்பயுமே ஒரு ரவுண்டான ரேஞ்ச் வரும்போது டார்கெட் கொஞ்சம் பிரேக் அவுட் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகும். பட் இன்றைக்கி சில்வர் செம்ம ஸ்பீடில் இருந்ததில் ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய கேண்டில், இந்த பிக் மூமெண்ட், இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கேண்டிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் இறங்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த சார்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி ஒரு கால் ஜென்ரேட் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் நமக்கு வந்து கொடுக்குது. டெய்லி இந்த சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே எய்ம் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணால் எங்கே வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இந்த சார்ட் உங்களுக்கு வேணும், இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.